போக்சோ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களில் அந்த மாதிரி ஒரு குற்றவாளி கூண்டு என்பது இருந்தாலும் கூட குழந்தைகளை அதில் ஏற்றி விசாரணை செய்ய மாட்டார்கள். குற்றவாளியின் சார்பாக கேட்கப்படும் அந்த கேள்விகளை நீதிமன்றத்திற்கு கொடுத்து அந்த குழந்தை புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் நீதிபதியே அந்த கேள்விகளை முன்வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு நடைமுறையானது இந்த பாக்சோ வழக்கில் இருக்கிறது. ஒவ்வொரு பாக்சோ வழக்கும் தனி அறையில், பூட்டப்பட்ட நீதிமன்ற அறையில் தான் நடக்கும் என்பது சட்டத்தினுடைய ஒரு பிரிவு. இது விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் எல்லோரும் இருக்கலாம் என்பதெல்லாம் கிடையாது. சட்டத்தின் அடிப்படையிலேயே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்வோம். யார் செய்தாலும் நிச்சயமாக எந்த விதமான பரிசனமோ அல்லது அவர்களுக்கான தயவோ காட்டப்பட முடியாத அளவிற்கு கடுமையாக இந்த சட்டங்களின்படி, விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறது தான் பூஜ்ய சகிப்புத்தன். எனவே விழிப்புணர்வு தான் நம்முடைய உரிமைகளை காத்துக் கொள்வதிலும், மிக மோசமான பாலியல் வன்முறைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கும் நாம் எடுக்கும் முதல் படி. போக்சோ சட்டத்தில் குறிப்பான சிறப்பான நடைமுறைகள் எல்லாம் குழந்தைகளினுடைய நலனை முன்னிட்டு, குழந்தைகளினுடைய உணர்வுகளை முன்வைத்து இந்த புதிய சட்டப்பிரிவுகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் சாதாரணமாக இந்த போக்சோ சட்டம் வர்றதுக்கு முன்னாடி 2012 முன்னாடி எந்த குற்றமாக இருந்தாலும், அது குழந்தைகள் மீது இழைக்கப்பட்டாலும், பெண்கள் மீது நடந்தாலும், சாதாரணமாக ஆண்கள் மீது நடந்தாலும், இதெல்லாம் ஒரே மாதிரியாக பார்க்குற ஒரு பார்வை இருந்தது. நீதிமன்றத்திற்கும் சட்டம் இயற்றும் அந்த துறைக்கும் கூட மக்களிடமிருந்தும் குழந்தைகள் நல பணியாளர்கள், குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய உரிமை செயல்பாட்டாளர்கள், அவங்க மூலமாகலாம் இருந்து தொடர்ச்சியான ஒரு நிர்பந்தம் வரும்பொழுது, ஒரு குழந்தைகளினுடைய உரிமைகளுக்கான சர்வதேச பிரகடனம் போன்ற ஐநாவினுடைய கட்டாயங்கள், நிர்பந்தங்கள், இதன் மூலமாகலாம் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு சட்டத்தை குழந்தைகளுக்காக உருவாக்க வேண்டிய அவசியம் ஒன்று ஏற்பட்டது. அந்த சிறப்பு குழந்தைகள் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், குழந்தைகளினுடைய நலன் என்பது தான் அந்த சட்டத்தில் மிக முக்கியமானதுங்கிறதுனால, அவர்களை விசாரிக்கும் பொழுது என்னென்ன நடைமுறைகளை நீதிமன்றம் கையாள வேண்டும் என்று சட்டத்திலேயே பிரிவுகளை கொடுத்து அப்படியெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த குழந்தை பாதிப்பு செலுத்திய, அந்த குற்றம் செய்த குற்றவாளியின் முகத்தை, குற்றவாளி அங்கே வர்றதை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. வழக்கமாக எல்லா குற்றவியல் நீதிமன்றத்துலேயும் நம்ம சினிமாக்களில் பார்க்குறது மாதிரி, இங்கே வந்து பாதிக்கப்பட்டவர் இங்கே குற்றவாளி, இங்கே யார் வந்து அஃபெக்ட் ஆனாங்களோ அவங்களும் எதிரெதிரில் நிற்கிற மாதிரிலாம் பார்ப்போம். அது வந்து எப்போவுமே உண்மை கிடையாது. சாதாரண வழக்குகள்லேயே அப்படி வந்து பாதிக்கப்பட்ட நபர் ஒரு குற்றவாளி குண்டுலேயும், தப்பு செய்தவர் இன்னொரு குற்றவாளி குண்டில் எதிரெதிரமாக நிற்கிறதுங்கிறது நீதிமன்றங்களில் இருப்பதே இல்லை. அது மட்டும் இல்லாமல், சிறார் நீதிமன்றங்கள் என்கிற சிறப்பு நீதிமன்றங்களில், குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய போக்சோ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களில், அந்த மாதிரி ஒரு குற்றவாளி கூண்டு என்பது இருந்தாலும் கூட குழந்தைகளை அதில் ஏற்றி விசாரணை செய்ய மாட்டார்கள். என்றால் அந்த குழந்தை தான் அந்த குற்றத்தை சொல்லக்கூடிய முக்கியமான முதல் சாட்சியாக இருக்குது. அந்த முதல் சாட்சியாகிய குழந்தை கூட நீதிபதிகள் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு மிக அருகாமையில் வைத்து கொண்டோ, ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தான், அது ஒரு எட்ட நிற்காமல் அந்த குழந்தைகளை வந்து நீதிபதிகளின் பக்கத்தில் கூட வருவதற்கு ஏற்றாற்போல் சில வசதிகளை செய்து, இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் வரக்கூடிய அந்த கதவுகளின் வழியாக வராமல், சென்னையில் இருக்க குழந்தை நீதிமன்றங்கள்லாம் நீதிபதிகள் வரக்கூடிய சிறப்பான அந்த அவர்களுடைய வாயில் மூலமாக அந்த குழந்தைகள் வர்றதை நம்ம பார்க்கலாம். அது போன்ற அந்த குழந்தைகள் வரும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு வந்து குற்றவாளியை பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாத வண்ணம், அவர்களுக்கு ஒரு தடுப்பு, ஒரு பிரிவை வைத்து அல்லது ஒரு ஸ்க்ரீன் போல வைத்து அவர்களை ஸ்க்ரீனுக்கு பின்னால் தான் நிற்க வைப்பார்கள். எனவே இந்த குழந்தை எந்த விதமான மன சங்கடத்திற்கும் ஆளாகாமல், அல்லது அந்த அதிர்ச்சியும் அந்த வருத்தமும் மீண்டும் ஒரு முறை ஏற்படாமல், அந்த குழந்தைக்கு ஒரு சாதாரண ஒரு சூழல், தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ தனக்கு தெரிந்தவர்களோ அருகாமையில் இருப்பது போல, நீதிபதியும் கூட ஒரு கடுமையாக இல்லாமல் அந்த குழந்தையின் மனநிலைக்கு ஏற்றாற்போல் பேசுவது, எல்லாமே சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நடைமுறை சாத்தியமான சில பிரிவுகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல், நிறைய குழந்தைகள் இது போல் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் சிறப்பு குழந்தைகளாக இருக்காங்க, அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாகவோ அல்லது ஏதேனும் ஒரு குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளியாகவோ இருந்தால், இந்த குழந்தைகளை விசாரிக்கும் போது சிறப்பு ஆசிரியர்கள், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களுடைய செய்கை மொழியை தெரிந்த ஆசிரியர்கள்,
அல்லது அந்த பிரெயில் எழுத்துக்களை படிக்கக்கூடிய அல்லது அதை போன்ற பள்ளிகளில் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது மன வளர்ச்சி குன்றியவர்களுடைய வெளிப்படையாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்கைகள் மூலமாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு வழிகாட்டிகள் இது போன்ற நபர்களை வைத்து கொண்டுதான் இந்த வழக்கு என்பது நீதிமன்றம் நடத்த வேண்டும் அப்படின்னு இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த குழந்தைகளை விசாரிக்கும் பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கிற ஆள் குற்றவாளி, அவர் ஒரு வக்கீலை வச்சுருப்பார். அந்த வக்கீல் வந்து என்னுடைய குறுக்கு விசாரணையில் இந்த சாட்சியத்தை நான் எப்படி கலைக்கிறேன் பாருங்கன்றது தான் ஒரு கிரிமினல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர்களுடைய திறமை, வழக்கறிஞர்களுடைய சாதுரியம், அவருடைய சட்ட அறிவு அனுபவம் போன்றவற்றை வைத்து கொண்டுதான் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவரை நிரபராதி என்று விடுவிப்பதற்கான வேலையை அந்த வழக்கறிஞர்கள் செய்வார்கள். எனவே மிக முக்கியமான ஒரு பணியான ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன், குறுக்கு விசாரணை செய்தல் என்பது அவர்களுடைய அறிவையும் திறனையும் அனுபவத்தையும் வைத்து கொண்டு இந்த குழந்தைகளை அப்படி கேள்வி கேட்கக்கூடாது என்று சட்டமே சொல்கிறது. எனவே இவர்கள் கேட்கும் கேள்விகளை குற்றவாளியின் சார்பாக கேட்கப்படும் அந்த கேள்விகளை நீதிமன்றத்திற்கு கொடுத்து அந்த குழந்தை புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் நீதிபதியே அந்த கேள்விகளை முன்வைப்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு நடைமுறையானது இந்த பாக்சோ வழக்கில் இருக்கிறது. எனவே அந்த குழந்தை அப்படி பேசும்பொழுது யாராவது இருந்தால் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள், எனவே யாரும் இருக்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதாரண குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தான் பொருந்துமே தவிர, குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பாக்சோ குற்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் அது பொருந்தாது. ஏனென்றால் அந்த குழந்தை தான் பாதுகாப்பாக உணர வேண்டுமென்றால் தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ, தன்னுடைய அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளாக இருந்தால் தாத்தாவோ பாட்டியோ, யாரிடம் அந்த குழந்தை அதிக நம்பிக்கை கொண்டு யாருடன் வாழ்ந்து வருகிறதோ அந்த குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கான ஒரு உறவையும் கூட இருப்பதற்கான ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், அந்த குழந்தை ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கு என்ன நடந்தது என்று ஒரு ஆர்வத்தினாலோ ஆர்வ மிகுதியாலோ இதை கதை கேட்பது போல் யாரும் கேட்கக்கூடாது என்பதால் ஒவ்வொரு பாக்சோ வழக்கும் தனி அறையில், பூட்டப்பட்ட நீதிமன்ற அறையில் தான் நடக்கும் என்பது சட்டத்தினுடைய ஒரு பிரிவு. இது விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் எல்லோரும் இருக்கலாம் என்பதெல்லாம் கிடையாது. சட்டத்தின் அடிப்படையிலேயே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்வோம். அதாவது பூட்டப்பட்ட நீதிமன்ற அறைக்குள் குழந்தை சம்பந்தமான வழக்கறிஞர்களும் உறவினர் ஒருவரும், அந்த பாதிப்பு செலுத்திய குற்றவாளியினுடைய வழக்கறிஞரும் அந்த குற்றவாளியும், இவ்வளவு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தட்டச்சு செய்பவர்கள், நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய உதவியாளர் இவ்வளவுதான் இருக்கலாம். எனவே இந்த நீதிமன்றத்தில் ஒரு ஒரு வழக்குமே மற்றவங்க யாரும் கேட்டது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதை பார்த்து எழுதுவது என்பதோ பத்திரிகையில் வெளியிடுவது என்பதோ முடியாது, கூடாது. ஏனென்றால் அதையும் இந்த பாக்சோ வழக்கில் இருக்க சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பிரிவு சொல்லுது. குழந்தையினுடைய பெயர், அவர்களுடைய அடையாளம், அவர்கள் வாழும் பகுதி, பள்ளிக்கூடம், இப்படி எதையுமே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்படி எந்த விஷயத்தையுமே பாக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி பாதிக்கப்பட்ட அந்த பெண் அல்லது ஆண் குழந்தைகளை பற்றி எந்த ஒரு ஊடகத்திலும் வரக்கூடாது என்பது, வெளியிடக்கூடாது என்பது ஒரு சட்டப்பிரிவு. அப்படி மீறி அவர்கள் வெளியிட்டால் அவர்களுக்கும் சிறை தண்டனை உண்டு என்பதுதான் பாக்சோ சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பாக்சோ சட்டத்தில் அரசாங்கம் அவர்களுடைய பொருட்செலவில் இந்த சட்டத்தினுடைய கட்டளையின்படியே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், பாக்சோ சட்டம் என்பது எல்லா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கும், குழந்தைகள் புழங்குகின்ற எல்லா இடங்கள்லேயும் அதற்கான ஒரு புரிதல் கொண்ட ஒரு நிறுவனங்களாக ஒரு ஒரு இடமும் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது அது விதிமுறைகளில் இப்போ சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். பாக்சோ சட்டத்தினுடைய விதிமுறைகளில் ஒரு ஒரு மாநிலமும் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு கொள்கையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது சமீபத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையை, குழந்தைகளுக்கான ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. நவம்பர் மாதத்தில் தான் அதை வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், இந்த பாதுகாப்பு கொள்கையில் வந்து பல்வேறு முக்கியமான அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு, குழந்தைகள் புழங்குகிற இடம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு பள்ளிக்கூடங்கள். எல்லா கல்வி நிறுவனங்களும் 1ஆம் வகுப்பு முதல், மழலையர் பள்ளி முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளும், தனியார், அரசு உதவி பெறுகிற அரசு பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதுக்கு உள்ளார அடங்கும். இந்த பள்ளிக்கூடங்களில் வந்து ஒரு பாதுகாப்பு கொள்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், இந்த பாலியல் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைக்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை. அதாவது யார் செய்தாலும்
நிச்சயமாக எந்த விதமான கரிசனமோ அல்லது அவர்களுக்கான தயவோ காட்டப்பட முடியாத அளவிற்கு கடுமையாக இந்த சட்டங்களின்படி விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது தான் பூஜ்ய சகிப்புத்தன்மை. நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி ஜீரோ டாலரன்ஸ் பாலிசின்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி வந்து அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கணும்னு சொன்னால் அரசு இன்றைக்கு உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கொள்கையை அவர்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த எங்களுடைய பள்ளி இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கையை வைத்திருக்கிறது, நாங்கள் அனைவரும் இந்த பாதுகாப்பு கொள்கையை மதித்து நடப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியையும் அதற்கான உத்தரவாதத்தையும் அந்த பள்ளி தன்னுடைய நிறுவனத்திலையும் நிர்வாகத்திலையும் கடைபிடிக்கணும். அப்படி செய்யும் பொழுது இன்னும் சில குறிப்பான வேலைகள் இருக்குது. என்னன்னு சொன்னால், அந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகிற அனைத்து பணியாளர்களும், குறிப்பாக பள்ளிக்கூடத்தினுடைய வண்டிகள், அந்த பேருந்துகள், வேன்கள் போன்றவற்றினுடைய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இன்னும் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகள், பாதுகாவலர்கள், துப்புரவு செய்பவர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லாத மற்ற பணியாளர்கள், இவர்களை எல்லாவரையும் பற்றி இந்த பள்ளிக்கூடமானது ஒவ்வொரு முறை அவர்களை பணிக்கு எடுக்கும் பொழுதும் அல்லது தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர்களை பற்றியான ஒரு கண்காணிப்பில் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு அவர்கள் மேல் ஏதேனும் வழக்கு வந்திருக்கிறதா, அவர்கள் ஏதேனும் தவறு செய்திருக்கிறார்களா, அல்லது அவர்கள் மேல் குற்றம் இருக்கிறதா என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும். புதிதாக வேலைக்கு சேர்ப்பவர்களை பற்றி அவர்கள் மீது இது சம்பந்தமான வழக்குகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அந்த ஆசிரியர்களோ நிறுவனமோ எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எல்லாவற்றிற்கும் ஒரு முறை இருக்கிறது. எப்படி ஒரு நாம் ஒரு பாஸ்போர்ட்டை எடுக்க வேண்டும் என்றாலும் கூட நம் மீது குற்ற வழக்குகள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த அரசு தொடர்ச்சியாக செய்கிறதோ, அதுபோல் கல்வி சார்ந்த நிறுவனங்களில் பணிக்கு அமர்த்தும் பொழுது அந்த பணியாளர்களுக்கு எந்த விதமான குற்ற பின்னணியும், குறிப்பாக குழந்தைகள் மீது இப்படி பாலியல் ரீதியான வன்முறையை செய்த அல்லது வேறு விதமான வன்முறையில் ஈடுபட்ட குற்ற பின்னணி இல்லாமல் இருக்கிறது என்பதை உத்தரவாதம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் ஒரு கடமை. இந்த கடமை என்பது குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கையினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், நாம் என்ன செய்யணும் இதில், இதெல்லாம் நிறுவனம் தானே செய்யணும், அரசு தானே பார்க்க வேண்டும் என்று நம்ம சொன்னோம்னு சொன்னால், ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய, நம்முடைய அண்டை அயலார் வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கை தனதாக்கி கொள்ளப்பட்டிருக்கிறதா, பாதுகாப்பு கொள்கையை தங்களுடைய ஆணையில் தன் நிர்வாகத்தில் வைத்திருக்கிறார்களா என்பதை பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக நாம் கேள்வி கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவசியமானது. ஏனென்றால் சட்டப்படியான இந்த பாதுகாப்பு ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒரு குழந்தைக்கும் சென்றடைந்து எந்த குழந்தையும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இது எல்லா இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதே போல் குழந்தைகள் மருத்துவமனைகள், இதே போல் குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய காப்பகங்கள், இதே போல் குழந்தைகள் தங்கியிருக்கக்கூடிய உண்டு உறைவிட பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் எல்லாம் நாம் அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல நேரங்களில் பெற்றோர்கள் வேலை காரணமாகவோ, வேறு குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ, நல்ல வசதியான ஹாஸ்டல், போர்டிங் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய உண்டு உறைவிட பள்ளிகளில் நாம் சேர்ப்பது வழக்கமாக ஆகி கொண்டிருக்கிறது. வசதி இல்லாமல் பழங்குடி குழந்தைகளும் பட்டியலின குழந்தைகளும் இது போன்ற பள்ளிகளில் படிப்பது ஒரு புறம், வசதி இருப்பவர்கள் கூட இன்னும் தன்னுடைய பல்வேறு காரணங்களுக்காக சேர்க்கும் பொழுது அந்த பள்ளிகளிலும் அந்த ஹாஸ்டல் போன்ற இடங்களிலும் கூட இது போன்ற பாதுகாப்புகள் இருக்கின்றதா என்பதை பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தேவை. அப்படி நமக்கு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த பாதுகாப்பு கொள்கையை அந்த நிர்வாகம் பின்பற்றுகிறதா என்பதை நாம் கேள்வி கேட்க முடியும். இது தவிர ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு நிர்வாகமும் 6 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை நிச்சயமாக அவர்களுடைய பள்ளிகளில் அந்த பள்ளி பணியாளர்களுக்கு ஒரு கூர்நோக்கு பயிற்சி, சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் என்பதை நடத்த வேண்டும். இதுதான் பாக்ஸோ, இப்படி தீர்ப்புகள் வந்திருக்கிறது, இந்த பாக்ஸோவில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்றால் இது போன்ற தண்டனைகள் ஏற்படும், ஒரு குழந்தை இப்படி இருந்தால், நன்றாக படித்து கொண்டிருக்கும் குழந்தை படிக்காமல் போனால், அல்லது ஆரோக்கியமாக இருக்க குழந்தை நோய்வாய் தொடர்ச்சியாக படுமானால், அல்லது பேசாமல் நின்று விடுமானால், அல்லது ஒரு குழந்தை இயல்புக்கு மாறாக தன்னுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு அதிகமாக பேசுகிறது, அதிகமாக விளையாடுகிறது, அல்லது இது போன்ற விஷயங்கள், உளவியல் சார்ந்த விஷயங்களை கூட ஒரு பயிற்சியாக எல்லா பள்ளி கல்வி நிறுவனங்களும் தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரிந்தால்தான் இந்த பள்ளிகள், நம்முடைய குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள் இதை செய்கிறதா என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த பாதுகாப்பு என்பது ஒரு புறமும், பாதுகாப்புக்கான அடிப்படையான முகாந்திரங்கள் எங்கெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்கிற
விழிப்புணர்வும், இந்த பாதுகாப்பு கொள்கை எப்படி அரசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாக்கப்பட்டது எப்படி பள்ளிகளில் தங்களுடைய நிர்வாகத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற விஷயமும் நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதை பற்றி கேள்வி கேட்க முடியும். எனவே விழிப்புணர்வு தான் நம்முடைய உரிமைகளை காத்து கொள்வதிலும், குழந்தைகளை காப்பாற்றி நல்ல விதமாக அவர்களுடைய மிக மோசமான பாலியல் வன்முறைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கும் நாம் எடுக்கும் முதல் படி.